நண்பர்களே, இந்த வர சினிமாவில் நம்ம பார்க்க இருப்பது அஞ்சு படத்தை பற்றி தான். அஞ்சு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில், முருங்கைக்காய் சிப்ஸு, 333, ஆன்டி இண்டியன், அப்புறம் ஃபைனலாக இக்குன்ற படம். இதில் ஜெயில் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ், அபர்நதி, ராதிகா, ரோபோசங்கர், யோகி பாபு நடிச்சிருக்காரு. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருக்காரு, டேரக்டர் வசந்த பாலன். இது கதை பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு குவார்டர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. அந்த குவார்டர்ஸில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, என்னென்ன நடக்குது, கரண்ட்டாக என்னென்ன நடந்துட்டுருக்கு, அதில் இருக்கிற அரசியல் எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் வசந்த பாலன். இந்த படம் எப்படி இருக்குன்னு ரிலீஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அதாவது நம்ம பார்க்க இருக்கிற படம் வந்து முருங்கா சிப்ஸ், சாந்தனா, அத்லியா ரவு, யோகி பாபு, பாகியராஜ் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜர், ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா விசி ரவிச்சந்திரன். இந்த படம் வந்து 10th December ரிலீஸ் ஆகுது. மியூசிக் பார்த்தீங்கன்னா தரண்குமார் மியூசிக் பண்ணிருக்காரு. இது காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக தான் எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது நடக்குமா நடக்காதான்றதுக்கு தான் இந்த படையோட கதையாக வச்சுருக்காங்க. இது காமெடி அளவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த படம் ஹிட் ஆகிடும். முக்கியமாக இந்த படத்துக்கு முருங்கா சிப்ஸ்னு வச்சதுக்கு காரணம் பாக்யராஜ் அவராக தான் இருப்பாங்க. அதுக்கடுத்தது மூணாவது நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 333 படத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் சாண்டி மாஸ்டர் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஹீரோவாக அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாரு. சாண்டி மாஸ்டர் நடிச்சிருக்காரு, ஸ்ருதி செல்வம் நடிச்சிருக்காரு, கௌதமன் நடிச்சிருக்காரு. இதை டைரக்ட் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சந்துரு அவர் இயக்கியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்து ஹர்ஷவர்தன் மியூசிக் பண்ணிருக்காரு. இது 333 படம் டைட்டில் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி தான் என்னென்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா 3:33 இரவு நேரத்தில் என்னென்னமா பிரச்சனைகளை சந்திக்கிறாரோ அதுதான் கதையில் காமிச்சிருக்காங்க. இந்த படம் கொஞ்சம் ஹாரர் த்ரில்லராக தான் இருக்கும். அதுமாரி தான் ட்ரெய்லர்லையும் காமிச்சிருக்காங்க. அடுத்தது நாலாவது நம்ம பார்க்க இருக்கிற படம் வந்து ஆன்டி இந்தியன். ஆன்டி இந்தியன் ஒருத்தவரை எந்த அளவுக்கு உசுப்பேத்தி முடியுமோ அந்த அளவுக்கு உசுப்பேத்தி படத்தை ரிலீஸ் பண்ண வச்சுருக்காங்க. உசுப்பேத்தனங்களுக்கு எதிராக வந்து அவர் படம் பண்ணிருந்தாருன்னா நிச்சயமாக தோத்துருப்பார். ஆனால் அவர் சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையும் எடுத்து பண்ணுறதுனால அந்த படத்தில் ட்ரெய்லர்லேயே ஜெயிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து படம் ப்ரீ ஷோலாம் காமிக்கும் போது இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவே வந்து வாழ்த்திட்டு போயிருக்கார். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எல்லா விமர்சனங்களுக்கும் ஒரே பதிலடியாக இந்த படம் இருக்கும்னு நம்புகிறோம். இது எல்லாமே ப்ளூ சட்டை மாறன் அவர் தான் இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு. ஆனால் ப்ரொடியூசர் அவர் பண்ணல, ஆதாம் பாவா தான் பண்ணியிருக்காரு. இதை மதம் மற்றும் அரசியல் கலந்து தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிற படம் இக்கு. இக்கு இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் நடித்து பாபு தமிழ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் தனியார் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க ஜிவின்ற ஒரு படம், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் படம். என்ற தமிழ் மக்கள் டிஃப்ரெண்டான ஜானர் படத்தெலாம் வரவேற்கிறாங்க, என்ன கொஞ்சம் லேட்டாக வரவேற்கிறாங்க. ஸோ அந்த ரைட்டர் தான் இந்த படத்தையும் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த படமும் நிச்சயமாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நம்பி போகலாம். நம்ம லிஸ்ட்டில் பார்த்த அஞ்சு படமும் ரிலீஸ் ஆகி வெற்றியடைய வாழ்த்துக்கள்.